ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்வியூ சேனல். ஆல்ரெடி நான் எம்ஐ ஸ்மார்ட் கிளாஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நீங்கள் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். லெனோவோ ஸ்மார்ட் கிளாஸ் T1 அந்த கிளாஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெனோவோ ஸ்மார்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு, நம்ம கண்ட்ரில கிடையாது, வழக்கம் போல் வேறு கண்ட்ரி தான். ஸோ அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு, அது மார்க்கெட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் கிளாஸோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ரெண்டு டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதோட 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. மொபைலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 90Hz 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் போயிட்டாங்க. பட் இப்போ கிளாஸில் அதுவும் கண்ணுக்கு கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60Hz கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கறது வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சின்ன சின்னதாக மைக்கும் ஒரு குட்டி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த கிளாஸில் வச்சு நீங்கள் காலும் பேசிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல மேட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இன்னும் டிஸ்பிளே கிளியராக தெரியிருக்காங்க. OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் HD-ல. அதனால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் பிக்சர் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா TUV சர்டிஃபிகேட்டட், அதாவது உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் பார்த்தாலும் கண் எரிச்சல் இல்லாமல் கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குறதுக்காக இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாங்கள் 2024 நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் கிளாஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்தியாவுக்கு எந்த இதுவும் வந்த பாடு இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்ஃபார்மாக நாங்கள் 2024 இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுவோம், அது கொண்டு வரும்போது அதோடய ப்ரைஸையும் நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்கள் எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்னால் நான் இன்னும் 2-3 வருஷத்துலேயே என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படி எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கோமோ அதே மாதிரி எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு தெரிய போகிறாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு டிவைஸில் அதுக்கான வேலையை மட்டும் அதை செய்யாமல் மற்ற எல்லா வேலையும் அதை செய்யணும், அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு வரத நினைக்கிறாங்க. அது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து வாட்ச் எதுக்கு டைம் பார்க்குறதுக்கு, பட் அதில் அது மட்டும் பண்ணுதா? ஸோ அதில் வந்து ஃபோன் பேசலாம், கால்குலேட்டருக்கு மியூசிக் கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், கேமராவும் கொண்டு வந்து நிறைய வாட்சஸ் இருக்குது. ஸோ இப்படி அதுக்கு மீறின எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி டிவைசஸ் தான் இப்போ கொண்டு வந்துருக்காங்க. மைக்கில் வந்து ஸ்பீக்கரு, கேமராவில் வந்து டிஸ்பிளே, டச் டிஸ்பிளே. ஸோ எதுக்கு எது இருக்கோ அதை மீறி கொண்டு வர்றதான் இந்த மாதிரி ஒரு தேதி தான். கிளாஸும் அப்படி தான். இந்த கிளாஸில் இன்னும் வர்ற காலத்தில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி அதில் கேமரா எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. பட் இந்த லெனோவோ கிளாஸில் கேமரா அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் இன்னொன்று, இது ரூமர்ஸ் தான், இன்னும் 100% வந்து கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் இந்த மாதிரி வந்தால் யாரெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான் சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.